ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தான் இப்போ தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது. ஏப்ரல் மாதம் நடக்க இருந்த இந்த இடைத்தேர்தல் நிறைய பிரச்சனைகள் மற்றும் சர்ச்சைகளால் தள்ளி வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பிஜேபி சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் இசையமைப்பாளர் பாடகர் இயக்குனர்னு பல முகம் கொண்ட கங்கை அமரன். இவர் மறுபடியும் இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பிஜேபி சார்பாக போட்டிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த முறை இவர் போட்டியிடலையா? அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கங்கை அமரன் இப்போ கோவையில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராராம். உப்பு சத்து குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்ட கங்கை அமரனுக்கு கழுத்தில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்காராம். இப்படி இருக்கப்ப பிரபல இசையமைப்பாளரான தென்னிசை தென்றல் தேவா நேற்று அவரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்காரு. அந்த புகைப்படம் ஒன்று இப்போ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிட்டு வருது. கங்கை அமரன் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தா, சசிகலா அவரோட சொத்துக்களை புடுங்கினதுனால தான். அவங்க கட்சி வேட்பாளராக தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கங்கை அமரன் நிற்கிறதா இருந்தார். இப்போது அவர் நிற்கிறது கங்கை அமரன் ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை உருவாக்கியிருக்கு.